வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு, ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு. இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி ரொம்ப புகழாரம் சொல்கிறீங்க. பட் அதுவே ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா ரொம்பவும் புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய தலைக்கு மேலே இருக்க கிரீடம் ரொம்ப வெயிட் ஏறிடும். அதனால் நமக்கு என்ன தான் புகழாரம் சூட்டினாலும் நம்மளுடைய கிரீடம் இருந்தால் தான் நமக்கு தலை வெயிட் ஏறும். நமக்கு கிரீடமே கிடையாதே. அதனால் உங்களுக்கு உதவுறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம், சரிங்களா? இப்போ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. ப்ரெஸ்டீஜ் 3.1 B3 மாடலு, டச் மாடல் தான். ஹை வோல்டேஜ் ஆகி டோட்டலாக இந்த கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கு. ஹை வோல்டேஜ் ஆகும்போது மட்டும் இந்த கெப்பாசிட்டர் வெடிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டர் வந்து பேர்ன் ஆயிடுச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா R25 அப்படிங்கிற டயக்ராம் இங்கே போட்டிருப்பாங்க, தெரிதுங்களா? இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, R25 அப்படிங்கிறது இந்த இடத்துக்குரிய வேல்யூ டோட்டலாகவே நமக்கு எரிஞ்சிருச்சு. இந்த ரெசிஸ்டர் பேர்ன் ஆனால் கீழே சர்க்கியூட்டில் நம்ம எழுதியிருப்பாங்க, டயக்ராமில் எழுதியிருப்பாங்க என்ன வேல்யூன்னு இருக்கும். பட் அதுவும் எரிஞ்சங்காட்டி நம்பர் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்த்திங்களா, கீழேயும் டோட்டலாக நமக்கு இந்த இடத்துல எரிஞ்சிடும். அப்போ அங்கே என்ன வேல்யூனே தெரியாது. அப்படி இருக்கும்போது கவலையே வேண்டாம், நம்ம வீடியோ பாருங்கள், சரிங்களா? நம்ம வீடியோ பாருங்கள், அதில் என்னென்ன வேல்யூ இருக்குங்க நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வரக்கூடிய ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா 1.5K குவார்ட்டர் வாட், சரிங்களா? அதாவது 1.5K, இதுதான் சரியான வேல்யூ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ண தெரியறதில்ல, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வீடியோவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுட்டு பார்க்குறாங்க. அதுக்கு அவசியமே வேண்டாம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னு இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மொபைலுடைய ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப அண்ணாந்து பார்க்க வேண்டாம், கழுத்து சொல்லிக்கும், மேலாப்பில் பாருங்கள், நம்ம நம்பர் 8148889805 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த 34 அப்படிங்கிற நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் பழைய வீடியோவில் கொடுத்துருப்பேன், இப்போ அதை நான் எடுத்துட்டேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, பட் எடுத்தோடனே கால் பண்ண வேண்டாம். ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இப்போ இந்த PCB கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எரிஞ்சிருக்குன்னா, இந்த மாடலுங்கண்ணா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பார்க்குறேன். உங்களுக்கு உதவுறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் உதவியாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு உதவியாக இருங்குன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கடையுடைய ரிவ்யூ கொடுத்துருப்பேன், ஜஸ்டைலோடதும் கூகுளோடதும் கொடுத்துருப்பேன். இந்த கூகுளில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 5 ஸ்டார் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்தா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், உங்கள் மூலமா எனக்கு ஒரு 10 ரூபா வருமானம், சரிங்களா? கண்டிப்பாக என் நண்பர்கள் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்வீங்க. ஓகே, நான் அந்த ரிவ்யூவில் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ எப்படி கம்ப்ளைண்ட்டுக்கு நான் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஷார்ட்ஸில் வந்து ரெண்டு விதமான வீடியோ போட்டிருந்தேன், ஒன்று ஹை வோல்டேஜ் ஷார்ட்டு, ரெண்டாவது பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான லைன் கோடு வரும். இப்போ நான் வந்து இதை 5 வோல்ட் தனியாக இப்போ நான் கொடுத்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 வோல்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ஐசி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராம் ஐசி நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வருத்து, இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ணியும் பலன் இல்லாமல் போயிடும். தயவுசெய்து ஒரு 5 வோல்ட் மட்டும் கொடுங்க, கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ நான் 5 வோல்ட் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 5 வோல்ட் நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எப்போயுமே ஒரு இண்டக்ஷன் நம்ம ஆன் பண்ணோம்னா சென்டரில் 4 கோடு வரும், சரிங்களா? கீழே இந்த லைன் வரக்கூடாது. இப்போ இந்த லைன் வருது அப்படின்னா பேனலில் கம்ப்ளைண்ட் இருக்குது, ப்ரோக்ராம் ஐசியில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஷார்ட் ஆனங்காட்டி ஒருவேளை மைக்ரோவேவ் ஐசி போயிருக்கலாமா, இல்லை பேனல் ஐசி போயிருக்கலாமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு பேனலில் முதல்ல செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி வரும், ரெண்டாவது டிஸ்பிளே ஐசி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், சரிங்களா? ட்ரை இருந்தாலோ இல்லை ஷார்ட் இருந்தாலோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு டிஸ்பிளே மாற்றி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி 99% டிஸ்பிளே ஃபால்ட் வராது, ஐசி ப்ராப்ளம் வராது. பட் இதில் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த LED-லாம் எது இதெல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிறது பாருங்கள், சரிங்களா? எது ஒர்க் ஆகலை ஷார்ட் இருக்கோ கண்டிப்பாக அந்த LED பல்ப்னால கூட இந்த டிஸ்பிளே ப்ராப்ளம்லாம். என்னென்ன லூஸ் தனமாக பேசுகிறேன்,
இந்த பல்பு கம்ப்ளைண்ட் தான் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வருமா, நீ சொன்னா நான் கேட்கணுமா, நீ எல்லாமே சொல்லுவே எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு விதண்டாவாதத்துக்கு பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. விட்டுருங்க, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆன் பண்ணியாச்சு, ப்ரோக்ராம் கொடுத்தோன்னே E3 எரர் வரும். இந்த E3 எரருக்கு வந்து நம்ம ஏசி சப்ளை கொடுக்கல, டிசி மட்டும் தான் கொடுத்துருக்கோம், 5 வோல்ட் கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு E3 எரர் வரும். பட் கூடவே நமக்கு இந்த ரெண்டு பைப்புலையும் வருவோம். அதுக்கு வந்து இங்கே நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் சொல்கிறேன், செக் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்தெந்த எல்இடி எரியுதுங்கிறது பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் எந்தெந்த லைட்டெல்லாம் எரியுது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு குத்து மதிப்பாக எல்லா லைட்டுமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, சரிங்களா? பட் நமக்கு இந்த லைட்டும் மட்டும் ஒர்க் ஆகலை, அதனால் இந்த ரெண்டு லைட்டு இண்டிகேட்டருமே நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் லைவாக உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், நான் வந்து ஆஃப் பண்ண கூட செய்யலை. இப்போ இந்த எல்இடி நான் கழட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா நான் வந்து லைவாக உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அந்த எல்இடி கழட்டிட்டேன், கழட்டினோட அந்த டாட் போயிடுச்சு பார்த்தீங்களா. நான் எதுவுமே ஆஃப் பண்ணல, எதுவுமே பாஸ் பண்ணல. இப்போ நான் வந்து பட் இந்த எல்இடினால் கூட உங்களுக்கு இந்த சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வரலாம். இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ப்ரோக்ராம் கொடுக்குறேன்னா E3 எரர் வருதா? இந்த பக்கம் ரெண்டு லைன் வரலையா பார்த்தீங்களா? இப்போ நமக்கு எல்லா லைட்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். பட் இந்த லைட் மட்டும் நமக்கு ஃபியூஸ் போயிடுச்சு, பட் இந்த எல்இடி வந்து நமக்கு ஷார்ட், அதனால் நமக்கு ஒர்க் ஆகலை. இந்த பயவுள்ள தான் நல்லா ஆப் வச்சு முடியா. இந்த எல்இடி ப்ராப்ளம்னால கூட நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும். நண்பர்களே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு டிஸ்பிளே பக்காவும் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? நல்லா கவனிச்சிட்டிங்களா? இப்போ எல்இடி வேறு புதுசு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நம்ம சீரீஸ் லைனில் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் இந்த 5 வோல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ஆனால் அந்த 5 வோல்ட் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. வெரி சிம்பிள், 4.7 450 வோல்ட் இந்த கெப்பாசிட்டியோட மைனஸில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய 5 வோல்ட் மைனஸ் ஒயரை அந்த மைனஸில் சால்டிங் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 5 வோல்ட்டோட ப்ளஸ் ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், இங்கே ரெகுலேட்டர் ஐசி வரும், L7805, சரிங்களா? இந்த ரெகுலேட்டர் ஐசியில் ஃபஸ்ட்டு பின்னு உங்களுக்கு அவுட்புட்டு, செகண்டு கிரவுண்டு, தேர்டு இன்புட். இன்புட்டில் 9 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பின்னில் 5 வோல்ட் வரும், அந்த 5 வோல்ட் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஐசிக்கு போகக்கூடிய வோல்டேஜ், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்படி தான் நீங்கள் கொடுத்து செக் பண்ணணும். தவறுதலாக 5 வோல்ட் நீங்கள் ரெகுலேட்டரோட இன்னில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், பட் ஆனால் உங்களுக்கு லோ வோல்ட்டாக போகும், பத்தாது, ஆம்பரேஜ் பத்தாது. ஆனால் அதே ரெகுலேட்டரை வந்து நீங்கள் 12 வோல்ட் லைனுக்கு கொடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பின்னில் தான் கொடுக்கணும். ரெகுலேட்டர் ஐசியோட தேர்ட் பின்னில் கொடுத்தீங்கன்னா தான் இன்னு அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் வரும். இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரீஸ் லைனில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது பார்த்துடலாம். இந்த கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வேல்யூ தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 UF தான் கொடுத்துருப்பான், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், 2 UF, சரிங்களா? மற்ற இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில இண்டக்ஷன் பட்டர்ஃப்ளைல இல்லை PGN இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 0.1 UF கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 0.1 UF இது கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டு தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸாக வரக்கூடிய இண்டக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 MFT இல்லை 5 MFT கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 4 MFT 5 MFT கொடுத்துருக்கிற இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரீஸ் லைனில் போடும்போது மெயில்டாக பல்பு லோடிங் எரிஞ்சிட்டே இருக்கும். பல பேர் வந்து
ஒருவேளை ஷார்ட் என்ன ரிலீஸ் ஆகலையோ, ஐஜிபிடி மாற்றிடுவாங்க, ரெட்டிஃபைட் மாற்றுவாங்க, வைஃப்ரைசி மாற்றிடுவாங்க, அப்படி இருந்து லோடு மெயில்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேர் பயப்படுவாங்க, என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியாது. வெரி சிம்பிள், இந்த இடத்துல 4 MFT கெப்பாசிட்டர் போட்டிருந்தாலோ இல்லை 5 MFT போட்டிருந்தாலோ கண்டினியூ எரியும், பயப்படவே வேண்டாம். இப்போ நான் இதை வந்து சீரிஸ் லைனில் போடுறேன், போட்டு நமக்கு ஆன் ஆகுதாங்கிற செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ஆன் ஆயிடுச்சு. பட் பி படிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா லோ வோல்ட் இருக்கும், இந்த ஃபில்ட்ரு நல்லாவே ஹீட் ஆகுது, சரிங்களா, நல்லாவே ஹீட் ஆகுது. இன்னும் பேரலாக போட்டுறேன், கண்டிப்பாக இங்கே வெடிச்சு இன்னமும் புகை வரும். இப்போ நமக்கு எஸ்எம்பிஎஸில் நல்லா இருக்குது, சரிங்களா. அப்போ எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் நல்லா இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் எந்த அளவுக்கு வெடிச்சு நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம வந்து சேம் அதே வேல்யூ ஒரு பழைய போர்டில் இருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பழைய போர்டு ஸ்கிராப் போர்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த யூஎஃப் கெப்பாசிட்டர் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து தாராளமாக கலட்டி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வேற ஒரு போர்டிலிருந்து நான் அந்த கெப்பாசிட்டர் கலட்டிக்கிறேன், சரிங்களா. 2F என்றைக்குமே நம்ம வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சிருக்கும், ஒர்க் தெரிஞ்சிருக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா சில நான் வேலை பழகும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் நானும் பார்த்துருக்கேன், யாருமே பார்க்காதவங்கள பார்க்காம யாருமே பழக முடியாது. ஒரு குழந்தைக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு வாத்தியார் சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி தான் நமக்கும், நானும் சில வீடியோவில் பார்ப்பேன், நமக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. தெரிகிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம், தெரியாதவங்க பழகிறவங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம். ரெண்டாவது இந்த கிரவுண்ட் லைனில் வந்து கிரவுண்டிங் ஆச்சு அப்படின்னாலும், கிரவுண்டிங் வந்து ட்ரை இருந்தால் கூட நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% இந்த இடத்துல ட்ரை இருக்குது. நான் அதையும் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். இதனால ஐஜிபிடி போகக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இண்டக்ஷன் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வருதுன்னா இந்த செக்ஷன்ல கம்பல்சரி ஐஜிபிடிக்கு போகக்கூடிய கிரவுண்டுக்கு போடக்கூடிய ஜம்பர், அதாவது இந்த ஜம்பர், இந்த கம்பி ஹெவியா இருக்கும். இதுவும் பக்கத்தில் ஒரு மெயில்ட சன்னமா கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரவுண்டு நேரா நமக்கு பிளஸ் சாரி இந்த ப்ளஸ் இல்லை மைனஸ் தான். இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா நேராக நமக்கு இங்கே ஐசிக்கு போகக்கூடிய கிரவுண்டிங் இது. அந்த கிரவுண்டு கட் ஆச்சு, ட்ரை ஆச்சுனால உங்களுக்கு ஐஜிபிடி ஸ்பாட்லேயே போயிடும், சரிங்களா. இப்போ நம்ம இந்த எர்த்துக்கு வரக்கூடிய ஜம்பர் ஒயர் கம்பியை வந்து பக்காவாக சால்டிங் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு இண்டக்ஷன் சர்வீஸ்க்கு வந்தாலும் இந்த ஜம்பரை வந்து கவனிக்காமல் விட்டுற வேண்டாம், சரிங்களா. ஏன்னா இது ஹீட்டாக ஹீட்டாக நீங்கள் நான் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே 2000, 1800 அந்த மாதிரி அதிகமான வாட்ஸ் வைப்பீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே நமக்கு ஹீட்டில் வந்து ட்ரை ஆகும். அதனால் இதெல்லாம் ட்ரை அடிச்சிருங்க, ட்ரை அடிக்க மறந்துட வேண்டாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டர் ஒன்று பேர்ன் ஆச்சு பார்த்தீங்களா, அதை கலட்டிடலாம். அந்த இடத்துல வரக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5K.
ஏன்னா ரெசிஸ்டர் கல்ட்னா இங்கே அடியில் வேல்யூ போட்டிருப்பாங்க, ஆனால் இது எரிஞ்சங்காட்டி அந்த வேல்யூ தெரியாது. கவலைப்பட வேணாம், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இங்கே R25 அப்படின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, R25 டயக்ராமில் எழுதியிருக்கா, அது வந்து இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5K. பட் இது 1.5K இருக்கா அப்படிங்கிற, நம்ம சில ரெசிஸ்டர் வந்து லைட்டாக பேர்ன் ஆகும், பட் பேர்ன் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக காமிக்கும். பட் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ காமிக்குது என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். பட் எப்பவுமே ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது ஒரு எண்டை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. இன்னொரு ரெண்டு கையில் பிடிக்கக்கூடாது, ஏன்னா உங்கள் கையிலோட எர்த்திங் இருக்கிறனால அது கூட வேல்யூ ஜாஸ்தி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30K சரிங்களா, 30K வேல்யூ காமிக்குது. அப்போ 30K இதுக்கு வராது, 30K அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஒர்க் பண்ணவே பண்ணாது. இப்போ நம்ம வந்து 1.5K வேறு ரெசிஸ்டர் நம்ம போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ ரெசிஸ்டர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா ஒரு பழைய போர்டிலேருந்து கூட நீங்கள் அந்த 1.5K எடுத்து நீங்கள் போடலாம். அதோடைய கலர் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனு, க்ரீனு, பிளாக்கு, ப்ரௌனு, ப்ரௌனு சரிங்களா. இது வந்து 5 கலர் கோடிங்கு. இப்போ இந்த ரெசிஸ்டருக்கும் நம்ம எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை புதுசு உங்கள் கிட்டே இருந்தால் கூட நீங்கள் புதுசையை கூட நீங்கள் எடுத்து போட்டு செக் பண்ணலாம். இந்த போர்டிலே சர்க்கியூட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான் பார்த்தீங்களா, 1.5K. இப்போ இதிலே டயக்ராம்லேயே போட்டிருப்பான், அதனால் கன்ஃபியூஸே வேண்டாம். மேக்ஸிமம் சில இண்டக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்லேயே எழுதியிருக்கும். இப்போ இது வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இது செக் பண்ணும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5K கரெக்டாக இருக்குது சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம போர்டில் போட்டு சால்டிங் பண்ணி பார்த்துடலாம். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்கள், அவசரமே வேண்டாம். நீங்கள் என்ன சால்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் காம்பனண்ட்லாம் வந்து ஷார்ட் ஆகாத மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அவசர அவசரமாக வந்து சால்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணிடுறாங்க, பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் ஏதோ ஒரு லெக்கு ஷார்ட் ஆகிருக்கு, அவசரப்பட்டு ஆன் பண்ணிடுறாங்க. ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பண்ணிடுறாங்க, டப்புன்னு பக்கத்தில் எல்லாம் போய் ஷார்ட் ஆகி ஒன்றுமே ரெடியே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட்டாக ஒரு நம்ம நண்பர் வந்து வைஃபை ஐசி பக்கத்தில் வர 22 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து அது மட்டும்தான் ஓப்பனு, அதை மாற்றி இருந்தாலும் ரெடி ஆகியிருந்திருக்கும். அது சால்டிங் பண்ணும்போது பக்கத்தில் போய் லெட்டு இன்னொரு பக்கம் போய் ஷார்ட் ஆகிடுச்சு, போட்டு ஆன் பண்ணியிருக்காரு. தீபாவளி கொண்டாடிட்டார், படப்பட படப்படன்னு எல்லாம் வெட்டிச்சு செரிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது ஒன்று மாற்றிருந்தாலே செட் ரெடி ஆகியிருந்திருக்கும். அவர் பண்ண ஜாக்கிரதை தவறுனால போர்டே வேலைக்காகவும் போச்சு. பட் அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் கண்டிஷனு, மெயின்ஸ் கார்டு ஒயரு, சென்சர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்பேல இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு ஸ்டாண்ட்பேல இருக்குது, இப்போ ஸ்டாண்ட்பேல் நம்ம ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 900 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பக்கா ஒர்க் ஆகுது. நமக்கு கேட் ஹோல்டு பார்த்தீங்கன்னா 5.5 வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு ஹீட்டும் ஆகிட்டுருக்கு சரிங்களா, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1.5 ரெண்டு ரெசிஸ்டர் வந்திருக்கு, ரெண்டுமே அந்த இடத்துல பேர்ன் ஆயிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒன்று R25, இங்கே வந்து R16 சரிங்களா. அதாவது R16, இந்த R16 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 தான், இதுவும் இதுவும் நமக்கு பேர்ன் ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டர் பேர்ன் ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா ஹீட்டு நமக்கு விட்டு விட்டு வரும் சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே இந்த ரெசிஸ்டர் 820K ரெசிஸ்டர் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒன்றா ஹீட்டே ஆகாது, இல்லை ஹீட்டு விட்டு விட்டு வரும் சரிங்களா, இல்லை E9 எரர் வரும். இப்போ நமக்கு இந்த ப்ரீசெட் மாடல் இது கிடையாது. இது ப்ரீசெட் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா விட்டு விட்டு வரும். பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த 1.5K ரெண்டு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டரில் ஏதோ ஒன்று ஹை வேல்யூ ஆனாலும் இல்லை ஓப்பன் ஆனாலும் ஹீட்டு விட்டு விட்டு தான் வரும். இந்த ஹீட்டு விட்டு விட்டு வர்றது இந்த 3.1 V3
இந்த மாடலுக்கு ஹீட் விட்டு விட்டு வருதுன்னா இந்த 1.5K ரெசிஸ்டர் குவார்டர் வாட் இது ரெண்டையுமே செக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த ரெசிஸ்டும் இந்த ரெசிஸ்டும் இப்போ நம்ம வந்து ஆட்டோவில் இருக்கனால ஹீட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ 900 இப்போ 1100 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பக்காவாக ஹீட் ஆகுது நண்பர்களே. இவ்வளவு தான் வேலை, ஒரு பெரிய வேலையும் கிடையாது. பட் ஆனால் சிந்திச்சு செயல்படக்கூடிய வேலை, பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த டிஸ்பிளேக்கு இங்கே கோடு வந்தது காரணம் இந்த எல்இடி ஷார்ட்டு, இந்த எல்இடி நான் வேறு மாற்றிட்டேன் சரிங்களா. வேறு எல்இடி மாற்றினோடனே இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு. இந்த எல்இடி ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த டிஸ்பிளேவும் கம்ப்ளைண்ட்டு, அதுவும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் ஒரு தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி வியூவர்ஸ்.